இப்போ திருமதி தமிழிசை கூட ஒரு ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லாமா? நான் கேட்குறேன், எந்த இடத்துல அம்மா வந்து கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதை வந்து அதிமுக தலைவர்களே வந்து பேசுறாங்க சொல்லிட்டு, ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசுளிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காமீங்க பார்க்கலாம். நான் அரசியலேருந்து நான் வந்து விலகிறேன். நான் கர சேவைக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா அன்னைக்கு? அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா? அன்னைக்கு பாபர் மசூதியும் இடிக்கக்கூடாது, ராமர் மசூதி அது இதுவும் ராமர் கோயிலும் கட்டணும். இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டும் ரெண்டு மதங்களை மதிக்கப்படணும், இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணுன்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது. ஆனால் வேண்டுமென்றே திரித்து இப்போ கர சேவைக்கு ஏதோ ஆள் அனுப்பிச்சு அதை வந்து அன்னைக்கு இருந்த அன்னைக்கு நான் கூட தான் அந்த அம்மா கூட 91 96 எந்த அன்னைக்கு வந்து அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்டை புழுகு ஆகாச புழுகு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தை போயின்னு இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வந்து மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உலர்களுடைய கட்சியாக இன்னைக்கு வந்து பிஜேபி மாறிட்டுது.